Okay, students, today we are going to see Unit 4 Prose. Book eduthanga. All of you take your book. Take your book and take page number 88, 17 oranges. 17 oranges. Do you like orange? So, ellarkume orange maximum pidikum. So they are given the book. Unnoda book la paakringa, share with your classmates. Imagine you are caught while sneakily eating something without your parents' permission. Namma unnoda parents' permission illama nee edhaachu saapittena enna aagum appindrathu kekkranga. Unnoda parents' support illama unnoda parents' oda தெரியாம சாப்பிட்டா எப்படி மறப்போம் அப்படின்றதுதான் இந்த ஸ்டோரியில நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒரு பர்சன் ஆத்தர் வந்து எப்படி வந்து அவருக்கு பிடிச்ச பொருளை எடுத்துட்டு வந்து சாப்பிட்டு அதை மாட்டும் போது எந்த மாதிரி கிளவரா தப்பிச்சாருன்றதுதான் இந்த ஸ்டோரி. ஸோ த ஆத்தர் த நரேட்டர் ஒர்க்டு டு இன் ஸ்விஃப்ட் டெலிவரி கம்பெனி. ஸ்விஃப்ட் டெலிவரி லாஜிஸ்டிக்ஸ் சிப்பி டெலிவரி லாஜிஸ்டிக்ஸ்ல அவர் ஒர்க் பண்றாரு. அந்த கார்ட்ல வந்து, அதாவது கார்ட்னா அந்த வண்டி, வண்டியில போய் அந்த பொருட்களை கப்பல் துறைமுகத்துல இறங்கக்கூடிய பொருட்களை ஏற்றிட்டு வந்து அதை என்னது ஊர்ல வந்து அந்த டவுன்ல கொண்டு போய் கொடுக்கறாரு. அந்த கம்பெனியில வேலை பார்க்கறாரு. அண்ட் ஹி ஆல்சோ கேரிங் ஷிப்மெண்ட் டு டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்ஸ்னா டாக், டிஓஜி கிடையாது, டாக்ஸ், டிஓசிகேஎஸ். He had an irresistible love of oranges. அவருக்கு வந்து என்னது அப்படி பொருள்கள் எடுத்துட்டு போகையில கொஞ்சம் பொருள் கீழே சிந்துறது அல்லது எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்குவாராங்க, அவரே எடுத்துக்குவாராங்க. இதான் அவர் ஒர்க் பண்ற கம்பெனியோட அந்த நேமு. நெக்ஸ்ட், திஸ் இஸ் த ஆப்ரான். உன்னோட புக்லயும் இருக்கும் பாத்தீங்கன்னா ஆப்ரான். So what is apron? A protective garment worn over the front of one's clothes and tied at the back. அதாவது நம்ம டிரெஸ்ஸுக்கு மேல கிச்சன்ல எல்லாம் இந்த மாதிரி ஆப்ரான் தான் போடுவாங்க. போட்டுட்டு பின்னாடி அதை கட்டிக்கிறது. நார்மலா ஆப்ரான் வந்து அந்த பேக் சைட்ல வந்து பை இருக்கும். ஆனா இவரோட அந்த ஆப்ரான்ல வந்து இவர் என்ன செய்வாராம், பெருசா தச்சுக்குவாராம், இவரே சொந்தமா தச்சுக்குவாராம். இந்த ஆப்ரான்ல வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி, ஏன்னா அங்க டெலிவர் பண்ணும் போது நிறைய திங்ஸ் ஏதாவது சிந்துது இல்ல கிடக்குன்னா, நாட் திருட்டு கிடையாது. எக்ஸ்ட்ரா அங்க இருக்கிற பொருள்களை என்ன செய்வார் அவரு, இவர் எடுத்து அந்த ஆப்ரான்ல வச்சுக்குவாரு. ஹி லைக்ஸ் டு ஈட் பனானா. ஹி லைக்ஸ் டு ஈட் பனானா. அவருக்கு வந்து பனானா ரொம்ப பிடிக்கும். நார்மலா அந்த போட்ல வந்து பனானா எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா அந்த பனானாவை இவரு இவரை கீழே விழுகிற பனானாவை விரும்பி எடுத்துக்குவாராம். ஸோ கம்பேர் வித் ஆரஞ்ச், ஆரஞ்சை விட அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா, பனானா ரொம்ப பிடிக்குமா. இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளே பார்த்தீங்கன்னா பனானா இந்த பாருங்க அந்த காட்டு அந்த போட்டில் பாருங்க ஏற்றிட்டு வராங்க. டே ட்ராவல் இன் த போட், அந்த பனானா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இவர் போட்டை பக்கத்தில் இவரோட அந்த டாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்த தூக்கி கூட போடுவாங்க அவங்க, அது ரொம்ப பிடிக்குமா. But compare with banana, he likes orange. Orange avar kadavada romba pidikum. One time, one day, clam was coming out of the dog and the dog in the clam zone. So oranges, I was fond of them. I used to eat them all day and every day. But one day, a policeman found 17 oranges. Oru naal 17 oranges oda avara kaiyin kalavuma pidichaanga. அந்த பிடிச்சப்போ அவர் எப்படி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சாரு அப்படின்றதுதான் இந்த ஸ்டோரி. ஒரு நாள் அவருடைய ஃப்ரெண்டு, ஐ ஒன்லி டிக்கிங் திங்கிங் கிளம் ஜோன்ஸ் வாஸ் ஏ கேர்ஃபுல் பிளானர். கிளம் ஜோன்ஸ் நோட் பண்ணிக்கங்க, உன்னோட புக்லையும் இருக்கு. கிளம் ஜோன்ஸ்ன்றது இவரோட ஃப்ரெண்டு, இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் த நரேட்டர். இந்த நரேட்டரோட ஃப்ரெண்டு அவர் ஒரு கேர்ஃபுல் பிளானர், ரொம்ப கேர்ஃபுல்லா எதையும் பிளான் பண்ணி பண்ணுவார். ஒன் டே
கிளம் வாஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த டாக் கிளம் வந்து என்ன செஞ்சாரு இந்த டாக்ஸ்ல இருந்து வெளியே வந்தார் ஹி வாஸ் கேரிங் எ பாக்ஸ் ஹி வாஸ் கேரிங் எ பாக்ஸ் அவரோட ஃப்ரெண்ட்ல வாழ்க்கையில நடந்த ஒண்ண இவர் நினைச்சு பார்த்து சொல்றார் ஃப்ரெண்ட் அந்த டாக்ஸ்ல இருந்து பாக்ஸோட வராரு அண்ட் வாட் ஹாவ் யூ காட் இன் தேர் ஆஸ் த போங்கோ அண்டர்லைன் பண்ணிக்கோ புக்ல போங்கோ வந்து போலீஸ்மேன் நேம் போங்கோ வந்து என்ன கேக்குறாரு போலீஸ்மேன் அந்த போங்கோ போலீஸ் கேக்குறார் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு ஏ கேட் என்ன சொல்றாரு கேட் பூனை வந்து அந்த டாக்ஸ்ல எலியெல்லாம் இருக்குன்னா அதை திங்கிற கண்டி பூனை எல்லாம் வளர்ப்பாங்க இப்ப இவர் என்ன சொல்றாரு இந்த கிளம் ஜோன்ஸ் வந்து என்ன சொல்றாரு பாக்ஸ்ல வந்து பூனை இருக்குன்னு சொல்றாரு யூ ஓபன் இட் பிளீஸ் டோன்ட் மேக் மீ ஓபன் த பாக்ஸ் த கேட் வில் ரன் அவே என்ன சொல்றாரு கேட்கவுமே இவனே முந்திக்கிட்டு சொல்றான் ஐயோ இந்த பாக்ஸ திறக்க சொல்லாதீங்க இதுக்குள்ள பூனை இருக்கு பூனை இருந்துச்சு திறந்தோம்னா வெளியே ஓடி போயிடும் அப்படின்னு சொல்றாரு ஏ கேட் போங்க சார் பூனை இருக்கு ஐ டோன்ட் பிலீவ் யூ நான் உனையெல்லாம் நம்ப மாட்டேன் யூ ஓபன் இட் பாக்ஸ்ல போட்டிருக்காரு ஓபன் பண்ணுன்றாரு உள்ள பூனை இருக்கு பட் த கேட் வில் ரன் அவே கிளம் செட் அகேன் திருப்பி சொல்றாரு சார் நம்ம பாக்ஸ ஓபன் பண்ணினா இந்த பூனை திருப்பி வெளியே ஓடி வந்துடும் அப்படின்னு தேர் இஸ் நாட் ஏ கேட் இன் த பாக்ஸ் ரிப்ளைட் போங்கோ ஓபன் இட் ஆப் ஒன்னும் பாக்ஸுக்குள்ள கேட்டு கிடையாது நீ என்ன திருப்பி வர்றாரு ஓபன் பண்ண அப்படின்னு சொல்றாரு கிளம் காட் வெரி ஆங்கிரி பட் ஃபைனலி ஓபன் ஹிஸ் பாக்ஸ் கிளம் வந்து ரொம்ப கோவப்படுறார் கோவப்பட்டு என்ன செஞ்சாரு பாக்ஸ ஓபன் பண்ணிடுறாரு சீ திஸ் பிக்சர் opened this and the cat ran away என்னது வேகமா பூனை ஓடிடுச்சு அவுட் ஜம்ப் எ சிப்ஸ் கேட் திருப்பி என்ன செய்யுது அந்த டாக்ஸ்குள்ளேயே ஓடி போயிடுது the cat ran back into the dogs clem ran after the cat clem வேகமா அந்த பூனையை தேடி போயிட்டே இருக்காரு he was shouting angrily வேகமா கத்துறாரு ஓ கேட் கம் 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 after 2 minutes later திருப்பி வராரு கிளம் ஜோன்ஸ் அதே சேம் பாக்ஸ் எடுத்துட்டு வர்றாரு நவ் இட்ஸ் வெரி டைட் சீ திஸ் பிக்சர் ரொம்ப டைட்டா இருக்கு இந்த பிக்சர் சாரி இந்த பாக்ஸ டைட்டா மூடி கொண்டு வர்றாரு ஹி வாஸ் ஹோல்டிங் த லிட் டவுன் டைட்லி போங்கோ லாஃப்ட் அட் ஹிம் ஹூ இஸ் த போங்கோ போலீஸ்மேன் அண்ட் கிளம் லுக்ட் அட் ஹிம் ஃபியூரியஸ்லி இப்போ உடனே என்ன செய்யறாரு போலீஸ்மேன் பாக்குறாரு இவன் கிளம் ஜோன்ஸ் நீ கோவம் வர்ற மாதிரி முறைச்சு பாக்குறேன் என்ன சொல்றேன் ஆமா இதுக்கு முன்னாடி இப்படிதான் நான் கொண்டு வந்தேன் ஓபன் பண்ணுன்னு சொன்னீங்க அந்த பூனை வெளியே ஓடி போயிடுச்சு இப்ப என்ன ஓபன் பண்ண சொல்ல போறீங்களா அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு அந்த பார்வையிலே பாக்குறேன் கிளம் லுக் ஆங்கிரி ஆல் த வே ஹோம் கோபத்தோடையே அப்படி கிளம் போறேன் இப்ப ஒன்னும் சொல்ல மாட்டார்ல அவரு ஏன்னா மறுபடியும் ஓபன் பண்ணா மறுபடியும் பூனை உள்ள போயிடும் தென் ஹி ஸ்மைல்டு வேக கோவப்படுற மாதிரியே வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறான் ஹி ஓபன் த பாக்ஸ் இன் த கிச்சன் வீட்டுக்கு வந்துடுறான் ஹி கேம் டு ஹிஸ் ஹவுஸ் அண்ட் ஹி ஓபன் த பாக்ஸ் இன் த கிச்சன் அண்ட் டுக் அவுட் ஏ லார்ஜ் டச் சீஸ்னா என்னது அந்த பால்ல இருந்து தயாரிக்கக்கூடியது சீஸ்ன்னு தெரியும் இல்லையா அது வெண்ணெய் மாதிரியே இருக்கும் அது வந்து ரொம்ப காஸ்ட்லியானது சீஸ் சீ திஸ் சீஸ் பிக்சர் சீஸ் இப்படிதான் இருக்கும் ஒவ்வொரு கலர்ல என்ன செஞ்சிருக்கான் பாக்ஸ்ல வச்சு கொண்டு வந்திருக்கான் சீஜஸ் இப்படி கட் பண்ணி வச்சிருக்கான் ஸ்டோரி கிளம் இப்படிதான் ஏமாத்துவானா எப்படி தெளிவா மொதல் பூனை உள்ள வச்ச மாதிரி வச்சு வெளியே ஓடிட்டு உள்ள போயிட்டு வரையில திருப்பி ரெண்டாவது வரையில பூனைக்கு பதில உள்ள சீஸ எடுத்து அந்த பாக்ஸ்ல வச்சு கொண்டு வந்தேன் போலீஸ் என்ன நினைச்சாங்க ஆமா முத பூனை தானே போன இப்பயும் பூனை தான் கொண்டு போனேன் போ சொல்லிட்டாரு இதுதான் அவருடைய கிளவர் அப்படி கிளவராலாம் தப்பிச்சிருக்கான் பட் ஐ வாஸ் நாட் சோ லக்கி ஆனா நான் என்னது ரொம்ப லக்கியானவன் கிடையாது த போலீஸ்மேன் காட் மீ ரெட் ஹேண்டட் பிகாஸ் மை ஆப்ரன் ப்ரோக் இவன் ஆப்ரன்ல அந்த ஆரஞ்ச வச்சிருக்கான் வச்சது என்னது அது அந்த ஆப்ரன் கிழிஞ்சிருச்சு அப்படியே பிஞ்சிருச்சு அந்த ஆரஞ்சுல தட தடதடன்னு கொட்டிடுச்சு அந்த டாக்ஸ்ல இருந்து வெளியே வரும்போது ஹி நோட்டீஸ் தட் மை ட்ரவுசர் பாக்கெட் வாஸ் சம்வாட் பல்ஜிங் அவருடைய ட்ரவுசர் பாக்கெட் அப்படியே பல்கா இருக்கத பாத்துட்டாரு ஹேய் வெயிட் எ மினிட் உங்க சவுட்டட் பாரு
was out பண்ணாரு கத்தர் அந்த போலீஸ்கன் wait a minute கொஞ்சம் வெயிட் பண்ண he got me by the collar took me into his cabin nearby and looked into me into my pocket என்ன செஞ்சாரு என் கேபின் பக்கத்துல இருக்க கேபின்ல கூட்டி போய் என் பாக்கெட்லாம் செக் பண்ணாரு there were 17 oranges உங்க counted them and placed them carefully on the table என்னது 17 oranges இருந்துச்சாம் அதை ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி இந்த கேபினில் அவரை உட்கார வச்சு அந்த டேபிள் மேலேயே வச்சுட்டாராம் டூ மெனி பீப்புள் ஆர் ஸ்டீலிங் ஃப்ரம் த டாக் பூங்கோ செட் நிறைய பீப்புள் என்ன செய்கிறீங்க இந்த மாதிரி தான் திருடி போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு யூ ஹவ் ஸ்டோலன் தீஸ் ஆரஞ்சஸ் அண்ட் கன்சீல்டு தம் இன் யுவர் பாக்கெட் ஹாவ் யூ எனி திங் டு சே நீ இந்த ஆரஞ்ச் எல்லாம் என்ன செஞ்சுட்டு வந்திருக்க இங்கே பாருங்க இந்த பல்கி அப்படியே தெரியுது பாருங்க பேக்கெட் திருடிட்டு வந்திருக்க ஸோ உங்க பாக்கெட்ல இருந்து இதை எடுத்துட்டோம் நீ ஏதாச்சும் சொல்ல விரும்புறியா அப்படின்னு கேட்கிறார் ஐ செட் நத்திங் ஐ வாஸ் வெரி ஃப்ரைட்டன் பட் ஐ கெப்ட் குவாய்ட் நான் எதுவுமே சொல்லலை நான் பயந்து போயிருந்தேன் ஏன்னா என் கையும் கிளம்ப மாட்டியாச்சு என்ன செய்ய முடியாது ஐ ஹேட் ரைட் ஏ லாட் ஆஃப் டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் டு மேக் த மிஸ்டேக் ஆஃப் பிளாபிங் என்ன பண்ண நான் நிறைய டிடெக்டிவ் ஸ்டோரி பண்ணி பார்த்துருக்கேன் ரீட் பண்ணியிருக்கேன் பிளாபிங்னா டு ரிவீல் சீக்ரெட்ஸ் இன் திஸ் சீக்ரெட்லி அண்ட் தாட்லெஸ்லி நம்மளை அறியாமே ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நம்ம மாட்டிக்கிடுவோம் எனி திங் யூ சே மே பி யூஸ் ஆஸ் அண்ட் எவிடன்ஸ் அகெயின்ஸ்ட் யூ நீ ஏதாச்சும் சொன்னேனா அதுவே உனக்கு எவிடன்ஸாக மாறிடும் ஸோ இந்த மாதிரி நேரத்தில் எதுவுமே சொல்லக்கூடாதுன்றத நான் படிச்சிருக்கேன் ஐ நியூ தட் பெஸ்ட் பிளான் வாஸ் டு சே நத்திங் என்னோட பெஸ்ட் பிளானை நான் எதையுமே சொல்லக்கூடாது ஸோ யூ வோன்ட் சே எனி திங் செட் போங்கோ திருப்பி கேட்குறாரு நீ எதுவுமே சொல்ல விரும்பல அப்படிதானே ஐ எம் கோயிங் டு பிரிங் அனதர் போலீஸ் மேன் ஷியர் ஐ எம் கோயிங் டு வெயிட்மா ஐ எம் கோயிங் டு சி தட் அனதர் போலீஸ் மேன் ஷியர் இதை வந்து லாக் பண்ணி வச்சிருந்தாங்க சி த பிக்சர் அந்த டாக்டர் இந்த 17 இப்படி உட்கார வச்சிருந்தார் அவர் என்ன செஞ்சாரு உட்கார வச்சுறாரு நான் போய் வேற போலீஸ் மேன எவிடன்ஸுக்காக விட்னஸுக்காக கூட்டிட்டு வரேன்றார் போங்க லெஃப்ட் த கேபின் அண்ட் லாக் த டோர் பிகைண்ட் ஹிம் ஐ வாஸ் வெரி வரிட் டோரை பின்னாடி லாக் பண்ணிட்டு என்னது அவர் இப்படி உட்கார வச்சுட்டு போயிடுறார் ஐ லுக் அட் த வால் இப்போ பாருங்க அந்த பிக்சர்ல எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க அந்த அப்படியே இந்த உட்காந்துருக்காரு அப்படியே இந்த வாலை பார்த்துட்டே உட்காந்துருக்காரு அவர் எப்படியே இமேஜின் பண்ணுறாரு சார் எவ்வளோ பனனா நம்ம எடுத்திருக்கோம் பனனாடா நமக்கு பிடிச்சிருக்கு சாப்பிட்ருக்கோம் அந்த காட்டில் வேலை பார்த்தது இப்படி ஆரஞ்சை நம்ம பல்கில் வச்சுட்டேன் பல்க் அப்படி வச்சு ஆட்டிக்கிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ஸோ இந்த பாருங்க இந்த மாதிரி திங்க் பண்ணுற அன்ஸ்கில்டு தீஃப் இப்படியே காட்டில் வரும்போது இவன் இமேஜின் பிடிச்சது இங்கே உட்காந்துருக்காரு ஐ லுக் அட் த டோர் ஐ லுக் அட் த 17 ஆரஞ்சஸ் and I looked at the apron which is broken string apron ah paakuren door ah paakuren ayyo ipdi kevalama vandu maatikittame en think pandran I will lose my job I thought perhaps I will go to prison what will my father say ayyo na ye velaya elaka poren inga appa na jail ku poiruven inga appa enai patti enna nenappara enna solluvaru appdi nenikirar what will my father do I almost gave up the hope of escaping from the trouble. எனக்கு ஒரு நம்பிக்கை எப்படினாலும் அந்த ட்ரபிள் வந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறார் ஐ வாஸ் லாக்ட் இன் த கேபின் அண்ட் த ஆரஞ்சஸ் வேர் ஆன் த டேபிள் போங்கோ ஹேட் கான் டு பிரிங் விட்னஸ் இட் ஐ வாஸ் இன் ட்ரபிள் ஸோ போங்கோ வந்து அந்த விட்னஸ் கூப்பிட போயிருக்காரு கண்டிப்பாக நான் ட்ரபிளில் மாட்டிட்டேன் மை காட் ஐ செட் வாட் கேன் ஐ டூ நான் என்ன பண்ணுறது இப்படி யோசிச்சுட்டே இருக்காரு Eat the orange, said a voice in my head. அவனோட மைண்டுக்குள்ள என்ன கேட்குது எல்லா ஆப்பிள் எல்லாம் சாரி எல்லா ஆரஞ்சையும் சாப்பிடு அப்படின்னு வருது Eat them, I asked. Yes, said the voice in my head. Eat them and the evidence will be gone. Be quick, eat them all. அப்படியே அவன் மைண்டுக்குள்ள சொல்லுது வேகமா சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்டேன்னா உனக்கு எவிடன்ஸே இருக்காது பழம் கண்ணுக்கு இல்லை வயிற்றுக்குள்ள போயிட்டு எப்படி கண்டுபிடிக்க முடியுன்றாங்க ஐ தாட் ஃபார் ஹாஃப் அ செகண்ட் தென் ஐ டுக் அன் ஆரஞ்ச் ஐ பீல்ட் இட் அண்ட் புட் இட் இன் மை மவுத் சூன் ஒன்லி த பிப்ஸ் வேர் லெஃப்ட்
என்னது பழத்தை வேக வேகமா ஊற்றி சாப்பிட்டேன். ஆனா என்ன இருக்கு பிட்ஸ்னா, அந்த கொட்டைகள் அந்த இதழ் மாதிரி இருக்கிறத மட்டும் கீழே கிடக்கு. யூ ஹேட் டு ஸ்வாலோ த பிட்ஸ் டூ. திருப்பி மைண்டுக்குள்ள சொல்லுது, நீ என்ன செய்யற? இந்த சிப்ஸ் பாருங்க, இந்த பிக்சர் பாருங்க, அவங்க அப்பா என்ன நினைப்பாங்க, ஜெயிலுக்கு போய் கொண்டது தெரியுது. And you have to swallow the pits and the peel. தோல் அந்த உள்ள கொட்டை எல்லாத்தையும் சாப்பிட்டு. Yes, of course, I said. I swallowed the pits and put some of the peel in my mouth. இது கொஞ்சம் கொஞ்சமா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிரு. See the picture? அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி சாப்பிடலாம் நினைச்சு சாப்பிட்றான். ஏ நான் கட் ஆரஞ்சஸ் இன்ட்டு லார்ஜ் சங்க்ஸ். ஒரு கட்டர் மாதிரி கையில வச்சிருக்கான். எப்பயுமே இந்த மாதிரி கோர் இதுல ஒர்க் பண்றாங்க, அந்த டூல்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அதை எடுத்து இவன் கட் பண்றான். கட் பண்ணும்போது வேன் ஐ ஸ்வாலோட பீசஸ் ஆஃப் ஆரஞ்சஸ் ஒன் ஆஃப்டர் அனதர். இது ஒன் பை ஒன்னா சாப்பிட்றான். ஆனாலும் மைண்ட்ல என்ன சொல்ல, நீ கட் பண்ணி எப்போ சாப்பிட்ற? அப்படியே எடுத்து சாப்பிடுன்னா அது மைண்டுக்குள்ள சொல்லுது. தேர் வேர் ஸ்டில் த்ரீ ஆரஞ்சஸ். இன்னும் எத்தனை ஆரஞ்சஸ் இருக்கு? மூணே மூணு ஆரஞ்சஸ் மட்டும்தான் இருக்கு. அண்ட் ஐ ஸ்டாப்டு. ஐ ஸ்டாப் என்னோட வயிறு நிறைஞ்சிருச்சு. பி குவிக் ஃபாலோ தம் செட் த வாய்ஸ் இன் மை ஹெட். ஐ வாஸ் லக்கி. போங்க அண்ட் அதர் போலீஸ்மேன் ஹியர் சீன் சம் கார்ஸ் அட் த டாக் கேட். அங்க பாருங்க இந்த பிக்சர். அந்த போலீஸ்மேனும் அந்த விட்னஸும் என்ன செய்யறாங்க, இன்னொரு டாக் கேட்ல போறவங்களை வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. தே வென்ட் அண்ட் டாக் டு த டிரைவர்ஸ். திஸ் கிவ் மீ அ ஃபியூ மோர் மினிட்ஸ். பாருங்க இந்த இந்த பிக்சர்ல இருக்க இன்னொரு டிரைவர்கிட்ட போய் பேசுறாங்க, நீ என்ன கொண்டு போற அப்படி இப்படின்னு செக் பண்றாங்க. இது உனக்கு ஒரு சான்ஸா கிடைச்சிருச்சு. இன்னும் மூணு வாரம், மூணு ஆரஞ்சு தான் சாப்பிடணும். ஐ மஸ்ட் ஸ்வாலோ ஆல் த ஆரஞ்சஸ். ஐ தாட் ஒன்லி த்ரீ லெஃப்ட். ஐ ஸ்வாலோ த ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் த செகண்ட் ஒன். சடன்லி The door began to open. ரெண்டாவது சாப்பிட்டு இன்னொன்று வச்சிருக்கான். திடீர்னு டோர் ஓப்பன் ஆகுது. ஐ வென்ட் த்ரூ எ கிரேட் டீல் ஆஃப் ஸ்ட்ரகிள் அண்ட் ஃபைனலி மேனேஜ் டு ஃபினிஷ் ஆஃப் த லாஸ்ட் பீஸ் ஆஃப் த லாஸ்ட் ஆரஞ்சஸ். டோரை திறக்கிற செகண்டில் அந்த லாஸ்ட் பீஸை உள்ள போட்டு முழுங்கிட்டான். போங்கோ அந்த அதர் போலீஸ்மேன் வாக் திகேன். திஸ் இஸ் அ தீஃப், போங்கோ செட். ஐ காட் ஹீம் வித் ஹிஸ் பாக்கெட் ஃபுல் ஆஃப் ஆரஞ்சஸ். இவன் தான் அந்த தீஃப். த விட்னஸ் சொல்றாரு, பாக்கெட் ஃபுல்லா ஆரஞ்ச வச்சு அவனை பார்த்தே அப்படின்றார். Then Pongal looked at the table and the first. He could not figure out what had happened. Where are the oranges? அப்படியே பாக்குறாரு, எங்க ஆரஞ்சஸ் காணாம்? I can smell them, said the other policeman. அது அந்த இன்னொரு போலீஸ்மேன் என்ன சொல்றாரு, என்னால வந்து ஸ்மெல் பண்ண முடியுது. இங்க பாருங்க அந்த ஆப்பிள் ஆரஞ்சஸ் ஃபுல்லா உள்ள சாப்பிட்டுட்டு அவருக்கு வயிறு வலிக்குது. இவர் எங்கன்னு கேக்குறாரு, இந்த பிக்சர்ல பாருங்க எங்கன்னு கேக்குறாரு. ஐ கேன் ஸ்மெல் தம், என்னால அந்த ஆர்டர் ஸ்மெல்ல உணர முடியுது, பட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்றார். ஐ சேட் நத்திங், நான் இப்ப எதுவுமே சொல்லல. போங்கோ லுக் டு எவ்ரிவன், see the smell, அந்த ஸ்மெல்ல பாக்குறார். போங்கோ லுக் டு எவ்ரிவேர் ஃபார் த ஆரஞ்சஸ். ஹி லுக் இன் மை பாக்கெட், அவரோட பாக்கெட்ஸ்லயும் பாக்குறாரு. He looked in my apron but he did not find the orange. Finally, Pongo understood what had happened. But it was very difficult to believe. 17 oranges, he said. 17 big oranges? How did you eat them all? இது 17 ஆரஞ்சை சாப்பிட்டியா? எப்படி இப்படி 17 ஆரஞ்சை உன்னால சாப்பிட முடிஞ்சு? அது எதுவுமே வெளியில வேஸ்ட் பண்ணாம அப்படின்னு கேக்குற. Pongo became angry and shouted at me. Pongo இப்ப ரொம்ப கோவம் வந்துருச்சு, திட்டுறாரு. என்னையும் அவர்கிட்ட இப்படி கெட்ட பேர் ஆக்கிட்டியேன்னு. ஐ டோல்டு கிளம் ஜோன்ஸ் அபவுட் த 17 ஆரஞ்சஸ் அண்ட் இன் த எண்ட் ஹி ஹேட் டு லெட் மீ கோ. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, போப்போ வெளியே போ அப்படின்னு வெளியே அனுப்பி விட்டாங்க. இதை வந்து இவர் எங்க சொல்றாரா, கிளம் ஜோன்ஸ் வந்து சொல்றான் அவரோட ஃப்ரெண்டு அந்த பிளானிங் ஸ்டூடெண்ட்ட. போங்கோ லவ் யூ இன் தட் கேபின் ஃபார் ஹாஃப் அன் ஹவர், செட் கிளம். போங்கோ அப்போ போங்க உங்களை என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே அந்த கேபினில் வச்சிருக்காரு இல்லையா அப்படின்னு கிளம் கேட்குறாரு. ஹி ஹட் நோ ரைட் டு டூ தட். அவருக்கு என்ன உரிமை இருக்கு? நீ குற்றவாளியே இல்லாமல் அரை மணி நேரம் வச்சிருக்காரு, எப்படி அவனுக்கு பிளான் பண்ணி சொல்லித்தரான் பாருங்க. பர்ஹாப்ஸ் கிளம் வாஸ் ரைட், ஐ டோன்ட் நோ.
I didn't have time to think about. I had eaten 17 large oranges, peels, pits and all. நான் என்ன செஞ்சேன், 17 ஆரஞ்சையும் ஒன்னு விடாம சாப்பிட்டுட்டேன். எனக்கு அதெல்லாம் தோணல, இப்படியே தப்பிச்சா போதுன்னு வந்துட்டேன்னு சொல்றாரு. I felt very sick for a week and those oranges kept walking away in my stomach. ஆனா அதுக்காக ஒரு வாரம் மூல ஃபுல்லா அந்த ஆரஞ்சு வயிற்றுக்குள்ளே இருந்து வயிறு வலியும் வந்துச்சு. நான் நிறைய அதனால அவஸ்தையும் பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. So what do you understand from this lesson? We don't cheat to others. But இது வந்து ஒரு வகையில வந்து கிளவரா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் this is not a correct one, isn't it? So oranges, எதுக்கெல்லாம் வந்து oranges செய்யறானா, oranges giving oranges during the new year season. Do you know லர்க்கப்பா, new year season ல festival ritual காக சைனீஸ் கொடுப்பாங்களாம். They are usually given in pairs as a symbol of friendship. Friendship ஓட சிம்பல் காக அவங்க இத மத்தவங்களுக்கு கொடுத்து ஷேர் பண்ணிக்குவாங்க. And orange, what are the specialty for the oranges? One orange contains our daily requirement of vitamin C. Oranges were first grown in India and then they spread to the other parts of the world. முதல் வந்து இந்தியாவில் தான் க்ரோன் ஆயிடுச்சு, then world ஃபுல்லாக வந்து அது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. சிப் கேட், அந்த சிப் கேட்டை பற்றியும் புக்கில் போட்டிருக்காங்க. A சிப் கேட் இஸ் a cat that rides along on trading, exploration and novel sales to catch mice and rats which can cause damage to ropes, electrical wiring, fused food, grinds in the cargo and wooden parts of the ship. ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த wooden parts எல்லாம் damage ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த கேட்டை வளர்ப்பாங்க. See, this is the about the author William John Francis Norton or Bill Norton. June 1910 to June 1992 was an Irish-born British playwright and author, best known for his plays and short stories. He attended St. Peter and Paul's School and worked as a weaver, coal bagger and lorry driver before he started writing. பாருங்க, ரைட்டிங் எழுதுறதுக்கு முன்னாடி அவரோட டேலண்ட் என்னென்னா அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காருன்றது. Norton was a prolific writer of plays, novels, short stories and children's books. His preferred environment was working class society, which is reflected in much of his written work. His work also includes the novel One Small Boy and the collection of stories The Goalkeeper's Revenge and other stories. His 1977 children's novel My Fall Strategy is an account of his childhood in 1920s. Then see the mind map. The narrator worked at a pizza delivery company, had irresistible love for oranges, stole them from ships and boats, chewed them for us, once caught by security guard Pongo, locked and the narrator up in a room, left the cabin to bring another policeman. The narrator ate all the 17 stolen oranges. He swallowed all the pits and peels also, left no evidence of stealing oranges, so was saved from the police. In text questions form, where did the narrator work? The narrator worked at the Swift delivery company. Where was the narrator's job in the docks? The narrator's job was to drive a little pony and caught in and out of the dogs. What was Clem Jones carrying in the box? Clem Jones was carrying a cat in the box. Next, did the narrator believe Clem Jones? The narrator believed a Clem story. What was the narrator carrying in his pockets? What was the narrator carrying in his pockets?
Then Clem Jones was carrying a large Duchess cheese in the box. Who is Bonga? Bonga is a policeman. So, the questions எல்லாமே உன்னோட புக்ல இருக்கக்கூடியதுப்பா. புக்ல இருக்கக்கூடிய questions. Next, இந்த one word பாருங்க. The narrator was very fond of eating oranges. The narrator was searched by the policeman because his pockets were bulging. The narrator kept his mouth shut when questioned by Pongo because anything said would be held as evidence against him. The next is, who is Pongo? Pongo is a policeman. Bring another police to get a witness for the case. The voice in the narrator. What did the voice in the narrator say? Tell him to do? Eat all the 17 oranges. Why did the policeman arrive a little late to the cabin? The policeman had seen some calls at the dog gate. They went and talked to the driver. So they were late to the cabin. What did the narrator do with the pits and peels? Followed the pits and the peels. The next 6 questions is that 10 questions for நிறைய questions இருக்கு prose-ன்றனால then they have given the paragraph narrate the clever story strategy followed by Clem Jones to decide Pongo. So read the story now உனக்கு book-ல இருக்கணும் read பண்ணியாச்சு and also I have given the synopsis mind map and the narrator story-ஓட the paragraph also that describe the confrontation between the narrator and Pongo. So you read the paragraph questions and write it in your notes. How you can write? Write the glossary, the mind map, next synopsis, then book back one word question answer, next two more questions. இன்சைட் த புக் புக்குள்ளே இருக்கதும் தென் புக்குக்கு பின்னாடி அந்த புக் லெசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள க்வெஸ்சன் ஆன்சரையும் நீங்கள் ரீட் பண்ணி ஓகே. நெக்ஸ்ட்டு